என்னை காலையிலேயே ஒரு ஃபங்க்ஷனுக்கு போய் உட்காந்துருந்தேன். மேடையில் ஏறினதுக்கப்புறம் வந்து ஒவ்வொருத்தரையாக சரி நம்மளை கூப்பிடுவாங்க பேச சொல்லுவாங்கன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஸ்டேஜில் வந்து ஒவ்வொருத்தரையாக முன்னால் உட்காந்துருக்குள்ளையெல்லாம் பார்த்து இவர்கள் மேடைக்கு வரவும் அவர்கள் மேடைக்கு வரவும் அவர்கள் மேடைக்கு வரணும்னு ஒவ்வொருத்தரும் பேச பேச நாலு பேர்த்து கூப்பிட்டுருந்தாங்க. ஆஹா, கடைசியில் நம்ம பேசும்போது மேடையில் தான் எல்லோரும் இருப்பாங்க, கீழே ஒருத்தர் கூட இருக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தாட் வந்தது. எங்கள் என்ன முதல்ல பேச விட்ருங்களேண்ணா, அது மாதிரி இங்கே இவங்களுக்கு அவார்டு இவங்களுக்கு அவார்டு இவங்களுக்கு அவார்டுனா கடைசியில் யார் இருக்க போகிறாங்க, பூர்ணிமா நான் ஆருடுதாஸ் சார் தான் இருக்க போகிறோமா அப்படின்ட்டு. அப்புறம் கொஞ்சம் விஜய் சேதுபதியெல்லாம் வந்தோடனே சரி அவங்க ஃபேன்ஸ் எல்லாம் இருப்பாங்க அப்படின்னு அவங்களையும் கூப்பிட்டாச்சு. அப்புறம் இந்த ரெண்டு பேரும் ட்வின்ஸ், அவங்க பசங்க நினைக்க நல்லா டான்ஸ் ஆடினாங்க, அவங்களுக்கும் ஏதோ கை தட்டிட்டு இருந்தாங்க நிறைய ஃப்ரெண்ட்ஸு. அப்புறம் ஒரு சின்ன நம்பிக்கை, எப்படி அம்மா இருக்கிறதுனால இப்படி இருப்பாங்க அவங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் இவ்வளோ தூரம் இருந்ததுங்கிறது எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியமான அதே நேரத்தில் சந்தோஷமான விஷயம். ஸோ வி மேக்சின் சார்பாக அந்த வி அவார்ட்ஸ் கொடுக்குற அந்த குழு சேர்ந்த அனைத்து அனைவருக்கும், சுமதி சீனிவாசன் அவர்களுக்கும், அவர் தர்மா சார் அவர்களுக்கும், இவ்வளோ நேரம் கட்டுக்கோப்பாக இந்த கூட்டத்தை வச்சுக்கிட்டு இருந்த பாலாஜி உங்களுக்கும் எல்லாத்துக்குமே, அப்புறம் அவார்டு வாங்கினவங்க, அப்புறம் அவார்டு வாங்கினவங்களுக்கெல்லாம் வந்து அவார்டு கொடுத்தவங்க எல்லாத்துக்குமே என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நான் இந்த ஃபங்க்ஷனுக்கு வரும்போது சும்மா சாதாரணமாக அவார்டுட்டு வந்தேன், நான் வந்ததுக்கப்புறம் தான் கொஞ்சம் பயமாக இருந்தது. என்னென்ன எடுத்துன்னு ஃபயர்னு ஆரம்பிச்சிங்க, ஃபயர் சர்வீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிங்க. ஒரு அம்மா அவங்க வந்துருந்தாங்க, அவங்க பார்த்தோன்னே ஆஹா லேடிஸு ஃபயர் சர்வீஸில் கூட அவங்க வந்து இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அப்புறம் இன்னொன்று என்னென்ன, ஃபயர்னு ஆரம்பிச்சோன்னுமே பெண்களை வந்து நிலவு தென்றல் அது இது இப்படி தான் வர்ணிப்பாங்க, காற்று பனி அப்படின்னு சொல்லிட்டு இப்படி தான் வாசிப்பாங்க. ஃபயர்னு யாரும் சொன்னதில்லை, ஏன்னா எல்லாத்துக்கும் தெரியும் கல்யாணம் முடிச்சதுக்கப்புறம் ஃபயர் தான் அப்படின்னு சொல்லிட்டு. அது மாதிரி அவங்க வந்து கெட்டிக்காரத்தனமாக வந்து அதில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது ஆச்சரியமாக பார்த்துக்கிட்டு இருந்தால், அப்புறம் ஒருத்தர் மோட்டர் சைக்கிள் உலகம் போகிறான்னு சொத்துனேன் சொல்லிட்டு அவர் ஒருத்தர் காமிச்சாங்க. ஆஹா இதுன்னா பேஜாராக இருக்குது அப்படின்னு. அப்புறம் பார்த்தா 14 வயசில் ஆஷான்னு ஒரு பொண்ணு, நான் என்னடான்னா அவங்க நாவலே எழுதியிருக்காங்க, என்ன நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளேயே வந்துட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஒவ்வொருத்தரும் பார்த்தா எல்லாருமே ஷாக் கொடுக்குற மாதிரி ஒவ்வொரு இதில் இருந்தாங்க. அதில் வந்து கடைசியில் பார்த்தா சிறப்பு திறனாளியாக வந்து இளங்கு அவர்கள் வந்து பலவிதமான சமாச்சாரங்கள் அவர்கிட்ட இருக்கிறது எனக்கு உண்மையிலேயே ரொம்ப இதாக இருந்தது. என்னென்னா ரிதம் பிடிச்சி பாடுறதே கஷ்டம் சாதாரணமாகவே, ஆனால் அவர் பீஜியத்தில் வந்து அப்பப்போ டைலாக் பேசிக்கிட்டு அப்படியே கரெக்டாக பேசிக்கிட்டே இருந்துட்டு கரெக்டாக சரணை ஸ்டார்ட் பண்ணுற இடத்துல உன் மூச்சும்னு இதுக்கு தகுந்த மாதிரி டைலாக் எடுத்து உடனே அதையும் பாடினார். உண்மையிலே அது ஒரு பெரிய டேலண்ட்டு தான், அதை வந்து விஜய் ஆண்டனி எல்லாம் வந்து ரொம்ப ரசித்தார். ஸோ இங்கே வந்து எல்லாருமே ஒவ்வொருத்தரும் ஒரு திறமையாக இருக்காங்கங்கிறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. அதே நேரத்தில் வந்து எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்து ஏதாவது நமக்கே எல்லாம் வந்துடுவோம் அப்படிங்கிறது அல்ல, நமக்கு நம்மளை அறியாமல் வந்து நமக்கு முன்னோர்கள் முன்னால் எழுதினவங்க நமக்கு முன்னால் இது பண்ணவங்கெல்லாம் இருக்காங்களே அது நம்மளை அறியாமல் நம்ம மைண்டில் ஏறி இருக்கும். அதனால் நான் இன்னைக்கு புதுசாக ஒன்று செஞ்சுருக்கேன் அப்படின்னா நான் புதுசாக செஞ்சுதான் நினைக்கல, பழசில் வேற என்ன நம்ம கூட சேர்த்திக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் இது பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி ஆரூர்தாஸ் ஐயா அவர்கள் வந்து அவர் சிவாஜி சார் எம்ஜிஆருக்கெல்லாம் அவர் எழுதின வசனங்கள் அதெல்லாம் நினச்சி பார்க்கும்போது அந்த சர்வீஸ் எல்லாம் நினச்சி பார்க்கும்போது எனக்கு உண்மையிலேயே அவர் கையால் எனக்கு அவார்டு கிடைச்சது அப்படிங்கிறது வந்து ரொம்ப பெருமையான ஒரு விஷயமா நினைக்கிறேன். அதனால் இப்போ பேசும்போது இன்னும் எல்லாருக்கும் எல்லாம் குட் நைட் சொல்கிற டைம் ஆகி போச்சு எல்லாத்துக்குமே. அந்த இவரெல்லாம் பேசும்போது சொன்னார், ரொம்ப தன்னடக்கமாக சொன்னார் வைரமுத்து சார் அவங்க சன்னு பேசும்போது கார்கி வந்து என்ன சொன்னாருன்னா, எனக்கு அம்மா வந்து அவங்க தான் நம்புனாங்க அப்படின்னு. எல்லாத்தையுமே பெரும்பாலும் அவங்க அம்மா தான் வந்து நம்புவாங்க, எனக்கு எங்கள் அம்மா வந்து சொல்லிட்டாங்க டே உங்கள் டைரக்டர் படத்தில் நீ ஹீரோவை நடிக்க போகிற வேணும் எழுதி வச்சுக்கோ அப்படின்னாங்க. ஏதோ எங்கள் அம்மா ஆசைக்கு சொல்கிறாங்கன்னு நினச்சேன், ஏன் மூஞ்சி உனக்கு வேணும் நல்லா இருக்குமா அப்படின்ட்டு. நான் உண்மையிலேயே நடந்தப்போ முதல் லெட்டரை எங்கள் அம்மாவுக்கு தான் எழுதினேன். அதுக்கப்புறம் அவர் சொன்னார், நான் வந்து தமிழ் இங்கிலீஷ் தவிர்த்து வேறு எதுவுமே எனக்கு சரியாக வராதுண்ணா, எனக்கு தமிழே தகராது, நான் அதான் நினச்சிக்கிட்டேன் நீ பரவாயில்லப்பா அப்படின்னு சொல்லி நான் நினச்சிக்கிட்டேன். அதே மாதிரி அவர் அடக்கமாக ரொம்ப ஒரு வார்த்தை சொன்னார், என்னென்ன நான் வந்து இந்த கூட்டத்திலேயே ரொம்ப சின்னவன் அப்படின்னு சொல்லிட்டு என்னமோ ஒரு வேடு சொன்னார், நான் கற்றுக்கிட்டு இருக்கேன் நான் என்ன சொன்னார், முயற்சி பண்ணிட்டு இருக்கேன் நான் ஒருத்தன் தான் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன், அவர் அல்ல நான் முதல் கொண்டு சினிமாவில் எல்லாருமே முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கிறோம், முயற்சி பண்ணித்தான் ஆகணும், ஏன்னா சினிமாவை கரை கடந்தவன் யாருமே கிடையாது. அதனால் எப்பவுமே நான் சொல்லுவேன் எல்லாருமே ஸ்டூடெண்ட்டு தான், கடைசி வரைக்கும் நீ கற்றுக்கிறதுக்கு ஒன்று இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இன்னொன்று என்ன சொல்லுவேன்னா, நீ சந்திக்கும் ஒவ்வொரு மனிதனும் உனக்கு ஆசான், கண்டிப்பாக நீ கற்றுக்கொள்ள ஏதாவது ஒன்று அவனிடம் இருந்தே தீரும் அப்படின்னு சொல்லி எழுதுவேன்.
சோ அதுல இன்னைக்கு வந்து எனக்கு ரொம்ப சிறப்பா ஒரு விஷயம், அது அவர் கூட டச் பண்ணியிருந்தாரு, நம்ம இளங்கோ அவர்கள் என்னன்னா வி மேக்சின்ல வந்து எந்த அளவுக்கு உதவி பண்றீங்க அப்படின்ட்டு. நான் வந்து பாக்கிய புக்கு ஆரம்பிக்கும் போது முதல் முதல்ல அதுல கேப்ஷன் என்ன எழுதுனேன்னா, சந்தோஷத்துல பெரிய சந்தோஷமே அடுத்தவங்களை சந்தோஷப்படுத்தி பாக்குறது தான் அப்படின்னா, அதைத்தான் அவர் இங்கிலீஷ்ல வந்து மிஸ்டர் இளங்கோ வந்து சொல்லிக்கிட்டு இருந்தாரு. நம்ம இன்னைக்கு வந்து இந்த வி மேக்சின் சார்பா வந்து 8 வருஷமா வந்து அதை சர்வீஸா பண்ணிட்டு, இப்போ குழந்தைகளுக்கு படிப்புங்கிறதும் வந்து ஒரு மிகப்பெரிய சர்வீஸா பண்றீங்க, அதுல நிறைய பேர் கலந்துக்கிறேன்னு சொல்லி சொன்னதுங்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. ஸோ அதனால இந்த விழாவில் விருது கொடுத்தது விட மிகப்பெரிய ஒரு பெரிய ஒரு உபயோகமான ஒரு சமாச்சாரம் அப்படிங்கிறது வந்து விருதுங்களுக்கெல்லாம் சந்தோஷம். ஆனா வந்து இந்த படிப்புங்கிறது இருக்கு பாருங்க, அது வந்து சொல்லுவாங்களே கோயிலுக்கு சமானம் அவனு, கோயிலை விட படிப்புங்கிறது ரொம்ப முக்கியம் அப்படின்ட்டு. ஸோ அதை செஞ்சுட்டு இருக்கிற விடிவி மேலும் மேலும் வளரணும், அடுத்தடுத்து வரக்கூடிய ஃபங்க்ஷன்ல எல்லாம் நானும் கலந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி மீண்டும் எல்லாத்துக்கும் இவ்வளோ நேரம் பொறுமையாக இருந்ததுக்காக எல்லாத்துக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியும் வணக்கத்தையும் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார்.